ஹலகேசி தோலன் கேமிங் அன்னைக்கு நான் பார்க்க போகிறது காட்லியர் அல்ட்ரா வெஜிட்டோவோட 80வது எபிசோட் தான். ஸோ இந்த 80வது எபிசோடில் நம்ம அல்ட்ரா வெஜிட்டோ வந்துட்டு பார்த்தா ரெண்டு டீமன் எம்பரர்ஸ் வந்து எதிர்கொள்ள போகிறாரு. ஸோ அவர் வந்து எப்படி இதை எதிர்கொள்ள போகிறார் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எபிசோட் வந்து பார்த்தலாம். வழக்கம் போல் காட்லியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கிட்ட டூ டோஸ் லைக்ஸ் போட்டு விட்ருங்க. அண்ட் இப்போ நம்ம ஸ்டேட்டாக வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, போன எபிசோடில் வந்துட்டு கோப்ரா, அதுக்கப்புறம் வந்துட்டு கிரேமுன்னு சொல்லிட்டு ரெண்டு டீமன் எம்பரர்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. அண்ட் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாமாசி வந்து இக்காரி காட் ஃபார்ம் போய் அவர் வந்து ஓவர் டேக் பண்ணி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அண்ட் அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் கடைசி வரைக்கும் அல்லக்கையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல டீம் தாண்டி ஒரு பொசிஷனில் இருக்கிறதப்போ அந்த ஒரு ஃபீலே வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல அவன் 10 செகண்ட் 10 நிமிஷம் தான் இருப்பான், ஸோ அதனால் அதுங்களே அவனோட சோழியை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி நம்ம காட்லியர் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு கோப்ரா கூடயும் நம்ம யாமோஷி வந்து சண்டை போடுறாரு. அப்போ தான் கோப்ரா சொல்லுவான், இந்த இடத்துல கிரைம் வேணால் 10 நிமிஷத்தில் செத்து போயிடலாம் பண்ணுறான், நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம யாமோஷி அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இப்போ இங்கிட்டு நம்ம அல்ட்ரா வெஜிட் வந்து நம்ம கிரைம் கூட சண்டை போட்டுருந்துட்டு, கிரைம் வந்து பார்த்தீங்கன்னா 5th செக்டாரோட டீமன் எம்பரர், அவர் தான் இந்த இடத்துல ஒரு சேஞ்சை வந்து கொண்டு வந்தார். லைக் அல்ட்ரா வெஜிட்டோவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சு இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. அண்ட் அல்ட்ரா வெஜிட்டோட பவர்ஃபுல்லாக அந்த இடத்துல அந்த சீசன் 2க்கு அப்புறம் யாரும் பெருசாக அந்த மாதிரி காட்டல. பட் ஆனால் அந்த கிரைம் வந்து அவர் ஓவர் டேக் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. என்ன தான் நீ வந்து ஓவர் போட் மாதிரி தெரிஞ்சாலும் கிராண்ட் பிரிஸ்டில் எதுக்குற அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவன்கிட்ட பெருசாக ஒரு விஷயமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக தெரியல அப்படின்ற மாதிரி கிரைம் வந்து சொல்லுவார். அப்போ தான் அல்ட்ரா வெஜிட்டோ சொல்லுவார், இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ பார்க்காத இன்னொரு முகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட க்ரீன் ஐஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காம்பார். ஸோ எஸ், அந்த ஒரு விஷயத்தை பார்த்து அவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னடா அது, இந்த ஐஸ் நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லும்போது ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிரைம் நம்ம காட்லியர்கிட்ட வந்துட்டு அடி வாங்குறாரு. ஸோ எஸ், இங்கேருந்தே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைட் வந்து கன்யூ ஆகுது. இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஒரு ஃபார்ம் அப்படின்றதே போதும், உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஐஸ்லாம் யூஸ் பண்ணி தான் சண்டை போகணும்னு ஒரு அவசியமே கிடையாது, உனக்கு செராஃபியுமே போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு பேக் வந்து நம்ம கிரைம் வந்து அட்டாக் பண்ணுறாரு நம்ம காட்டில். இப்படி அட்டாக் பண்ணும்போது தான் கிரைமும் இந்த இடத்துல வேணும் அடிச்சுட்டா என்னன்னா நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பறந்து போவா. அண்ட் அடி அதெல்லாம் ஒரு மேட்டராடா, இதுக்கு மேலே ஒன்று அடி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூஞ்சி மேலே ஒரு கிக் விடுறாரு. இதுக்கு முன்னாடி அடிச்சதுக்கெலாம் சேர்த்து கொடுக்குற மாதிரி அப்போ தான் அல்ட்ரா வெஜிட்டோ இதுக்கு முன்னாடி ஒருத்த ஃப்ரீஸை வந்து வச்சு செஞ்சான், அவனோட டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கிட்டிங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு பேர்னிங் அட்டாக் வந்து போடுறாரு. இந்த பேர்னிங் அட்டாக் யாரோடது அப்படின்றது கீழே வந்து கான் பண்ணுங்க. இந்த பேர்னிங் அட்டாக்கையுமே வந்துட்டு கிரைம் வாங்குறான். ஸோ போன எபிசோடில் இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் பில்டப் பேத்தி அவனை வந்து ஓவர் போட காமிச்சாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த இடத்துல வந்து அடி வாங்குறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாமோஷியும் நம்ம கோப்ரவும் சண்டை போகிறாங்க. இப்படி சண்டை போடும்போது இந்த இடத்துலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டிக்கு மேலே பேச்சு கிடையாது, ஒன்லி வீச்சு தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த சடன் நம்ம காட்லியரோட கழுத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் பீம் ஒன்று வந்து விழுகுது. கொய்யால எவன் பார்த்து விளையாடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சத்துன்னு படுத்துட்டார். அண்ட் ஆப்வியஸ்லி இது கிரைம் தான், வேறு யாராக இருக்க முடியும். ஸோ கிரைம் இந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு ஃபைனல் ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி வந்துட்டு அவர் ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. மேபி நீ வந்து இந்த க்ரீன் ஃபார்மை யூஸ் பண்ணியிருந்தால் கூட என்னை வந்து எதிர்கொண்டிருக்கலாம், பட் ஆனால் என்னை வந்து உன்னால் தோக்கடிக்க முடியாதுரா அப்படின்ற மாதிரிலாம் அவர் வராரு. ஸோ எஸ், இந்த ஃபார்மை பார்க்கும்போது நம்ம கூலரோட ஃபார்மாக தான் இருக்குது, பட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஸோ அதனால் மொத்தமோட சோழியை முடிச்சிடறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கிரீம் சொல்லும்போது தான் அந்த இடத்துல அவரோட கழுத்துலையுமே வந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. அண்ட் அவரோட மார்ஜின் பூஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோன்னா அப்படியே ரீஜெனரேஷன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. ஸோ அப்போ தான் இந்த இடத்துல வந்துட்டு நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணாத அந்த செராஃபி மோடுக்கு நான் வந்து போகிறேன். ஸோ அந்த ஒரு செராஃபி மோடை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கோக்கு மூலமாக தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அதை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபார்மை கிராண்ட் பிரீஸ்டே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணார். ஸோ அதனால் வந்துட்டு என்னால் அதை ரொம்ப நாள் யூஸ் பண்ண மாட்டேன் கூட நான் வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு டிஃபீட் பண்ணுறதுக்கு நான் அதை வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது கிரைமும் இந்த வாட்டியாவது என்னை வந்து டிசப்பாயின்ட் பண்ணாமல் வரி அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரை தொடர்ந்து வரப்போ நம்ம காட்டில் ஆப்வியஸ்லி இந்த இடத்துல செக்டார்ஃபையோட எம்பரர் வந்து வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக லேசுப்பட்டாலும் கிடையாது, மற்ற எம்பரர்ஸ் மாதிரி கூட டம்மி பீஸாக இருப்பான்னு நினச்சேன். பட் ஆனால் ஓவராலாக வச்சு பார்க்கும்போது அடுத்தடுத்த செக்டார்ஸ் இருக்கவனுக்கு அப்புறமே பெரிய கிங்களாக இருப்பானுங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ரா வெஜிட்டோமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிகர் அவுட் பண்ணுறாரு. அண்ட் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பவர் அப் பண்ணுறாரு. எப்படி வந்து நம்ம கோக்கு வந்துட்டு அந்த செராஃபீம்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு வேர்ஷனுக்கு போகும்போது அது ஒரு ஃபோர்ஹெட்டில் வந்துட்டு ஒரு ஹாஃப் ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு சிம்பிள் வருமோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருது. அண்ட் ஆப்வியஸ்லி விங்கட் ஏஞ்சலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டிலரும் மாறிட்டார். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு டீமன், பட் ஆனால் ஏஞ்சல் ஆஃப் டெத் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு போஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. பரவாயில்ல, இந்த ஆர்டிஸ்ட் வந்து உண்மையாகவே ஆர்டிஸ்டில் ரொம்ப நாளாகவே வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் நம்ம கோக்கு வந்து நம்ம பிளாக் ஃபீஸாக கூட சண்டை போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் சீல் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி யாமோஷி ஷாக்கராரு, என்னடா அது இது அந்த கோக்கு யூஸ் பண்ண ஃபார்ம் தானே, இந்த இடத்துல வந்துட்டு வெஜிடேபிள் எப்படி இந்த ஒரு ஃபார்முக்கு போக முடிஞ்சது
அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துட்டு எப்படி நம்ம கிராண்ட் பிரீஸ்ட் மாதிரி வந்துட்டு பார்த்தா ரெக்கையில் வச்சுட்டு வித்தியாசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கிரைம் ஒரு பக்கம் வாயை புலக்கிறான். அல்ட்ரா வெஜிடோ சொல்கிறாரு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா செராஃபிமுக்கும் மேலான ஒரு படியில் ஒரு ஃபார்ம் வந்ததுன்னா அதுதான் வந்துட்டு இது. ஸோ அதனால் இந்த ஃபார்ம் பண்ணி பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுக்கூடாது. ஏன்னா அந்த டீமன் எம்பரரில் முதலும் கடைசியுமா அந்த ஃபார்மை பார்க்க போகிறது நீ தான் அப்படின்ற மாதிரி நம்ம அல்ட்ரா வெஜிடோ வந்துட்டு சொல்கிறாரு. அண்ட் அப்படியே வந்துட்டு பார்த்தா அவரோட விங்ஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறாரு. என்னடா அது விங்ஸை யூஸ் பண்ணி காமெடியெலாம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு பார்த்தா எடுத்துகிட்டு கொண்டு அப்படியே வந்துட்டு சண்டை போட இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா ஆப்வியஸ்லி இது வந்துட்டு பியாண்ட் செராஃபிம் நம்ம கிராண்ட் ப்ரீஸ்டோட ஃபார்மில். ஸோ எஸ் அதை யூஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தா அந்த இடத்துல கிரைம் கூட சண்டை போட இந்த இடத்துல அவரே வந்துட்டு பார்த்தா அட்டாக் பண்ணி ஒரு வழியாக வந்துட்டு நாக்கும் பண்ணிடுறாரு. ஸோ எஸ் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா நம்ம யாமோஷினாக பண்ணுறாரு. போன எபிசோட்லேயே வந்துட்டு நம்ம கோப்ரா வச்சு செய்கிற மாதிரி ஓவர் போடாக தான் வந்துட்டு பார்த்தா இருந்தார். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா ஆக்சுவலாக இவருமே வந்துட்டு இவரை அட்டாக் பண்ணி ஒரு வழியை அவரும் டிஃபீட் பண்ணுற நிலைமைக்கு தான் வந்துட்டு பார்த்தா போகிறாரு. பட் என்ன தான் இந்த இடத்துல கிரைம் மாதிரி அடி வாங்கினாலும் கூட அவர் வந்து பார்த்தா திருப்பி நம்ம யாமோஷி கூட வந்துட்டு போனால் சண்டை போகிறாரு. அதுதான் ஆச்சரியத்துக்குரிய விஷயம். ஸோ இப்படியே வந்துட்டு பார்த்தா போயிட்டுருக்கேன். ஆனால் அதை சடன் நம்ம கிரைம் வந்து நம்ம கோப்ரா பக்கத்தில் வந்து நிற்கிறான். அண்ட் அப்போ தான் இந்த இடத்துல என்னடா பொசுக்குன்னு வந்து சம்மந்தமே இல்லாமல் என் பக்கத்தில் நிற்கிற இந்த இடத்துல நம்ம பக்கத்தில் இருந்து ஏதாவது ஒன்றா இருந்தே வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துல நீ வந்த அப்படின்னா ஒரு காரியத்துக்காக தான் வருவேன் இங்கே நீ இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம கோப்ரா கேட்குறாரு. அப்போ தான் கிரைம் சொல்கிறாரு இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தே வந்துட்டு போனால் ரெண்டு செக்டாரை வந்து பாதுகாத்தோம் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ டீமன்ஸை நம்ம வந்து எதிர்கொண்டோம். பட் ஆனால் அவங்களையும் தாண்டி இந்த மோடல் ரயில் வர பசங்களை வந்து பார்த்தா அந்த இடத்துல எதிர்கொள்றதுக்கும் நம்ம திரும்பி அந்த ஒரு முடிவு எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தா ஒத்துக்கிறாங்க. பிகாஸ் ரெண்டு பேருமே பிரதர்ஸ் தான். ஸோ ரெண்டு பேருமே டாப்புக்கு போகிறானுங்க. என்னடா பண்ணுறானுங்க உடனே பொசுக்குன்னு இன்னொரு செக்டாருக்கு வறந்து போகிறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாமோஷியும் பார்க்குறாரு. பயந்தாங்குலிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்சியரும் வட்டத்தை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் நடக்குது அப்படின்னா அப்படியே அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லிட்டு பறந்து அப்படியே டக்குன்னு வந்துட்டு பார்த்தா ஃபியூஸ் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தா கிரைமும் கோப்ரவும் மர்ஜ் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க மர்ஜ் ஆனோடனே வந்துட்டு பார்த்தா அவங்க ரெண்டு பேரோட ஃபியூஸ்ட் ஸ்டேட்டை பார்க்கும்போது அப்படியே செல்லும் ஃப்ரீஸ் ஆகும் ஃபியூஸ் ஆகி எனக்காவது பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்க மாட்டிங்களே இதை உங்களுக்காகன்ற மாதிரி வந்துட்டு பார்த்தா ஃபியூஸ் ஆகியிருக்கானுங்க. ஸோ எஸ் இந்த இடத்துல வந்து லாங்கர்லாம் வச்சு வித்தியாசமாக வந்துட்டு பார்த்தா இருக்கானுங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் மோட்டல் ரேம்பில் உள்ள பசங்களாம் நீங்கள் டி மோட்டல் ரேம் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி அவருமே வந்துட்டு பார்த்தா பாச்சா காட்டார். டே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாமோஷி ஒரு பக்கம் ஷாக்காக அப்போ தான் வந்துட்டு பார்த்தா நம்ம காட்டிலர்கிட்ட சொல்கிறார் இந்த இடத்துல வந்துட்டு உனக்கே தெரியும் இந்த சுச்சுவேஷன் எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இந்த சுச்சுவேஷன்லேயே வந்துட்டு பார்த்தா இவங்களை வந்து முடிச்சுவோம். ஸோ அதனால் டக்குன்னு என் கூட வந்து ஃபியூஸ் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு யாமோஷி சொன்னோடனே யோ பெருசு கொஞ்ச நேரம் சும்மாரியா உன் கூட எப்போ ஃபியூஸ் பண்ணும் உன்னோட எனர்ஜி எனக்கு எப்போ தேவைப்படும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் நீ கொஞ்சம் அடக்கி வாசி உனையும் தாண்டி ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்தா இப்போ நமக்கு உதவும் கரங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டு பார்த்தா ஆல் ஆஃப் த சடன் அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஹேட்சை வந்துட்டு பார்த்தா காமிக்கிறாங்க. அந்த செல்ஸில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அப்சர்வ் பண்ண அந்த செக்டார்ஸில் உள்ள டீமன் எம்பரர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தா இருந்தானுங்களே. ஸோ அவனுங்களை காட்டினோடனே நம்ம அல்ட்ரா வெஜிடோவுமே வந்துட்டு பார்த்தா அந்த டீமனி கைஸ் அந்த ஒரு டீமனி ஃபார்மில் போகிறாரு. அண்ட் அவரோட தலையில் வந்துட்டு அந்த ஏஞ்சலோட சிம்பிள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டீமன் சிம்பிளாக அந்த ரெட் கலரில் மாறுது. அந்த ட்ரையாங்கிள் தலையில் இருந்தது அப்படியே வந்துட்டு பார்த்தா ட்ரையாங்கிள் ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துட்டு போகுது. அப்படியே காட்டிலரும் முள்ளால தான் எடுக்கணும் அப்படின்றது உனக்கு தெரியல யாமோஷி அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு பார்த்தா ஆல்ரெடி அவர் வந்து செராஃபிங் ஃபார்மில் இருந்தார். அந்த விங்ஸாக சாப்பு கலரில் மாறிச்சு. ஒரு மாதிரி வந்துட்டு பார்த்தா டீமன் ஃபார்ம்லேயே பக்கத்தில் வந்துட்டு நம்ம சேகா இருக்கான். அந்த பக்கம் 10th செக்டாரோட ஒரு டீமன் அப்புறம் இருக்காரு. ஸோ எஸ் அந்த இடத்துல இருக்க நீங்களும் டீமன்ஸு எதிர்க்க போகிறோம் நாங்களும் டீமன்ஸு சண்டைக்கு வெறியாடா ஒத்தை கொத்த அப்படின்ற மாதிரி காட்டில் சொல்கிறாரு. இந்த எபிசோட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீமன் கார்டு வெஜிடோட் சொல்லிட்டு கீழே வந்து கவன் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் நெக்ஸ்ட் வீக் வரும். அண்ட் நீங்கள் இப்படியே சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஏன்னா நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். பட் ஆனால் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த சீரீஸை எவ்வளோ வேகமாக கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ நான் அவ்வளோ வேகமாக வந்துட்டு வந்தால் முடிச்சிடறேன். ஏன்னா இதையும் தாண்டி நிறைய ட்ரான் பால் கண்டென்ட்ஸ் போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு வந்தால் பார்ப்போம். ஸோ ஏ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அதெல்லாம் பண்ணுவீங்களோ பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் இடத்துல சந்திக்கிறேன். டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.